الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون وقال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم حياتي خير لكم ومماتي خير لكم او كما قال عليه الصلاة والسلام அகிலங்களின் அதிபதி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும், அனைத்து புகழும் உரித்தாகட்டும். அகிலங்களின் அருள்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி தருணங்களை பற்றிய முக்கியமான சில குறிப்புகளை கடந்த ஜும்ஆவிலே இருந்து தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்ற ஜும்ஆவிலே அதே சுருக்கமான முக்கியமான ஒரு அமலை பற்றி பேசி அவர்களினுடைய வஃபாத்தில் இருந்து இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிற பெரும் செய்தி என்ன என்பதை ஒரு பாடமாக நம் வாழ்நாளில் கடைபிடிக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. ரபீஉல் அவ்வல் மாதம் கண்மணி ரசூலை பெற்றதும் இரண்டும் ஹைரான ஒரு மாதம். அவர்களுடைய ஹயாத், அவர்களுடைய மமாத், அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய இறப்பு, அவர்களுடைய மறைவு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹுக்கு எல்லா புகழும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்வும் என்னுடைய மறைவும் அது ஹைராகத்தான் இருக்கும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் மறைந்து போய்விட்டால் எதையோ இழந்து விட்டோம் என்கின்ற அந்த ஒரு கணம் மனிதர்களிடம் கைசேதத்தை ஏற்படுத்துவதை போன்று என் மறைவு இந்த உம்மத்திற்கு அந்த கணத்தை ஏற்படுத்தாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ரசூலினுடைய வஃபாத் என்பது நமக்கு ஒரு கவலையை ஏற்படுத்தி, ஏன் அவர்களுடைய அந்த வஃபாத் என்பது கெட்டதாக இந்த உம்மத்திற்கு இல்லை என்பதையும் ஒரு சிந்தனையில் நாம் கொண்டு வர வேண்டும். ஏன் ரசூல் இப்படி சொல்ல வேண்டும்? பொதுவாகவே எல்லோருடைய மௌத்தும் எல்லோருக்கும் ஹைர் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லோருடைய பிறப்பு எப்படி ஹைரோ எல்லோருடைய இறப்பும் ஹைர் தான். ஆனால் அந்த ஹைரை ஏற்றுகிற பக்குவத்தில் நம்முடைய குடும்பம் இருக்காது, அது ஹைராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் நம்முடைய வம்சவழி இருக்காது. நம்மோடு இருக்கக்கூடிய சகாக்கள் நம்மளுடைய மௌத்தை அது ஹைர் என்பதை கொண்டு உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பக்குவம் இருக்காது. ஆனால் ரசூலினுடைய மறைவை அந்த நேரத்தில் அந்த நொடி பொழுதில் நடந்தது என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் ஊற்றி ஊற்றி மேலே அவர்கள் மீது போர்வையை போற்றி கொண்டு அவர்களுடைய நெற்றியிலே பத்து கட்டியதை போன்று இறுக கட்டப்பட்டு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலினுடைய தலைமாட்டிலே கையில் வைத்து ஓதி கொண்டேயிரார்கள், அதுஹபல் பஸ் அதுஹபல் பஸ், யா அல்லாஹ் இவர்கள் மீது இருக்கிற எல்லா விதமான வேதனையும் இவர்களுக்கு நீ நீக்குவாயாக என்று ஓதி கொண்டே இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த நிலையில் நான் கடந்த ஜும்ஆவில் சொல்லி முடிந்த விஷயம் இதுதான். பிலால் ரலியல்லாஹு இஷாவுக்கு வந்து நிற்பார்கள். கடைசி நேரம், யா ரசூலல்லாஹ், மக்கள் இன்னும் தொழுகவில்லை. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், ஆயிஷா ரலியல்லாஹு தந்தையை இப்போ உடனே தொழ வைக்க சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது. ரசூலுடைய இந்த நிலைமையை பார்த்து அவங்க நிலை குலைஞ்சு போயிருக்காங்க.
ஏதாவது வார்த்தை பேசுவாரா நம்முடைய நண்பரு அப்படின்ட்டு சைதுனா அபுபக்கர் நிலை குளிஞ்சு போய் இருக்கிறாங்க. அவங்களை கொண்டு வந்து முசல்லாவில நிற்க வைத்து தொழ வைப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த நேரத்துல மனம் திடமாக இருக்கிற ஒரு நபர் உமர். அப்சா அம்மா சொல்றாங்க, உமரை தொழ வைக்க சொல்லுங்க. மக்களும் யோகவித்த முடிவில் உமரை கொண்டு வந்து தொழ வைக்கலாம். பிறை பத்து இஷா, அது பிறை பத்து இஷா. முரளி அல்லாஹ் வந்து வருகிறார்கள். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரை தூக்கி பார்த்தால் சைதுனா உமர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபல்லாஹ் வ ரசூலு, அல்லாஹும் ரசூலும் மொத்தமாக மறுக்கிறார்கள். முரு அபாபக்கர் யுஸல்லவின் நாஸ், மக்களிடம் இப்பொழுது இமாமத்தை செய்வதற்கு அபுபக்கரை அழையுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முசல்லாவில் நிற்க வேண்டியவர் அபுபக்கர். சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிற்க வல்லுங்கள். இல்லா அயகூன் அபுபக்கர், அந்த முசல்லாவில் உமர் போன்ற யாராக இருந்தாலும் அபுபக்கரை தவிர வேறு யாரும் அந்த இடத்தில் நிற்பதை அல்லாஹ் ரசூல் மறுக்கிறார்கள் என்ற உடன் செய்தி காதல கேட்ட சத்தத்துல உமர் அலி அல்லாஹும் பின்னாடி வந்துட்டார். எனக்கு இது வேண்டாம் என்று உமர் அலி அல்லாஹும் பின்னாடி வந்துட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை மாதிரி சையிதுனா அபுபக்கர் சித்திக்கு முன்னாடி போயிட்டாங்க. நல்ல விளங்கணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவே தொழுகிறார்கள். மக்களும் தொழுகுவதை பெருமானார் தங்களுடைய அந்த பலவீனமான நேரத்தில் அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். அன்றைய நாள் அடுத்து பிறை பதினொன்று. பிறை பதினொன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நாட்களின் கணக்கின்படிக்கு ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை நேரம் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, வீட்டுடைய உள்புறத்துல ஓரமாக இருப்பது சைதுனா அப்துல் ரஹ்மான் இப்னு அபுபக்கர் சித்திக் ரலி, சைதுனா அபுபக்கர் சித்திக்குடைய மகனார் அப்துல் ரஹ்மான் உள்ளே இருக்கிறார்கள். சைதுனா உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளே இருக்கிறார்கள். பெருமானாருக்கு உடனுக்குடன் ஏதாவது தேவை என்றால் உடனே கொண்டு வந்து ஹிதுமத்து செய்வதற்கு ரொம்ப முக்கியமான தருணம் இது. என்ன செய்வது என்று மக்கள் எல்லாம் நிலை குளிந்து போய் வெளியே நிற்கிறார்கள். நபி வருவார்களா வரமாட்டார்களா, தொழ வைப்பார்களா வைக்க மாட்டார்களா, நம்மோடு இனிமேல் சகஜமாக வாழ்வார்களா வாழ மாட்டார்களா, என்ன நடக்கிறது? யாரோ உள்ளே செல்கிறார்கள், உடனே வெளியே வருகிறார்கள். உள்ளே செல்கிறார்கள் ஆனால் எந்த செய்தியும் வரவில்லையே, என்ன நடக்கும்? இன்னும் நாம் இமாமாக செய்தன அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னாலேயே தொழுகிறோமே என்று மக்கள் ஏங்கி இருந்த அந்த தருணம் அது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்று புத்தகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும், 63 ஆண்டு காலத்தின் கடைசி ரெண்டு நாள் இந்த பிறை 11 பிறை 12. உலகத்தில் எவ்வளவு பெரிய தர்ம கத்தானாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தர்மசீலனாக இருந்தாலும், ரசூலை போன்று கடைசி பிறை 11 இந்த ரபீஉல் அவ்வலில் அவர்கள் செய்த தர்மத்தை போன்று யாரும் செய்திட முடியாது. ஆயிஷா அம்மாவை கூப்பிடுவார்கள், என்ன இருக்கிறது என்று சொல்வார்கள், இன்னென்ன திருகம் அத்தனையும் சதக்கா செய்து விட்டு வா. ஆயிஷா அம்மாவை கூப்பிடுவார்கள், வீட்டில் என்ன இருக்கிறது என்று சொல்வார்கள், ஆட்டின் சப்பை பாக்கு இருக்கிறது நாயகமே, கொஞ்சம் உணவு இருக்கிறது, உடனே அதை கொடுத்து விட்டு வா, நம்மிடம் இருப்பதல்ல மிச்சம், மறுமையினுடைய நன்மையில் அது மிச்சம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னிடம் எதுவும் தங்கக்கூடாது, அனைத்தும் தர்மம். அந்த நாளுக்கு பெயரே வரலாற்றில் யோமு சதக்கா என்று எழுதுகிறார்கள். அந்த நாளுக்கு பெயரே தர்மத்தினால், ரசூலினுடைய தர்மத்தினால் என்றே எழுதுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை இப்படி அழைக்கிறார்கள், கண் சிமிட்டுகிறார்கள், கை உயர்த்தார்கள், ஆனால் அவர்கள் பலவீனம் அதை மறுக்கிறது, மீண்டும் கை கீழே தொங்க விடுகிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அபுபக்கர் சித்திக்கு முன்னாடி வந்து நிற்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹுமா, என்ன யா ரசூலல்லாஹ், மீண்டும் சிமிட்டுகிறார்கள், புரியவில்லை அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஆயிஷா அம்மா கிட்ட அருகாமையிலே போய் ரசூலினுடைய நெற்றிக்கு முன்னால் போய் நின்று, யா ரசூலல்லாஹ், அப்துல் ரஹ்மானின் மிஸ்வாக்கை நீங்கள் நாடுகிறீர்களா என்று கேட்டார்கள். கடைசி தருணம் அது, வார்த்தை வர முடியாத தருணம் அது, இதை விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என்று கூட வார்த்தையால் சொல்ல முடியாத தருணம், தலையை மட்டும் ஆமாம் என்று ஆற்றினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக் வழங்கப்பட்டுச்சு. ஆயிஷா அம்மா தங்களுடைய வாயிலை எடுத்து அதை நன்கு கடித்து உமிழ்ந்து பெருமானாரினுடைய பல்லிலை இப்படி தேய்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக் இடப்படுகிறது.
ரசூலுல்லாஹ் தங்களுடைய உடல் உதடு ஓரத்திலே கொஞ்சம் சிரிக்கிறார்கள். அங்கிருந்து ஒரு சப்தம், யா கருவா யா கருவா என்று உள்ளே ஒரு சப்தம். யார் என்று பார்த்தால் தங்களுடைய சொந்த புதல்வி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. பாப்பா என்ன ஆகிவிட்டது பாப்பா, நீங்கள் வருவீர்களா, உங்கள் மீண்டும் திரும்புங்கள் பாப்பா. என்ன இந்த படுக்கை, ஏன் இந்த மயக்கம், எதற்காக இவ்வளவு பலவீனம் உங்களுக்கு என்று கேட்கிறார்கள். பாத்திமா அம்மாவின் தலை வருடி கொண்டு பெருமானார் சொன்ன வார்த்தை, பாத்திமா லா தஇப் அபீகி பஅத ஹாதல் யௌம். பாத்திமா, இன்றைய நாளைக்கு பின்னால் உன்னுடைய தந்தைக்கு இனி எந்த சிரமமும் இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய நாளைக்கு பின்னால் உன் தந்தைக்கு எந்த சிரமமும் இல்லை, இது நாள் வரைக்கும் நான் நிறைய சிரமப்பட்டேன். பாத்திமா அம்மா கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், என்ன சொல்கிறீர்கள், நான் அழுது புரண்டினேன். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், பின்னால் ஒரு காலத்தில் நான் பாத்திமாவிடம் கேட்டேன், மரண தர்பாரியில் ரசூலோடு நீ அழுது கொண்டிருந்த நேரத்தில் இந்த பக்கத்து வா என்று பெருமானார் கூப்பிடும் பொழுது நீ சிரித்தாயே, என்ன என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், யா ஃபாத்திமா தகூனி சையதத்தில் அஹ்லில் ஜன்னா, உனக்கு ஒரு சுப செய்தி சொல்லுகிறேன், நீதான் நாளை சொர்க்கத்தின் பெண்களின் தலைவியாக இருப்பாய் ஃபாத்திமா என்று சொன்னார்கள். ஏன் அழுதீர்கள் என்று கேட்டதற்கு பெருமானார் ரசூலுல்லா என்னிடம் சொன்னார்கள், இனி நம் குடும்பத்தில் எனக்கு அடுத்தது நீதான் ஃபாத்திமா என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டு விஷயங்களையும் வாங்கி கொண்ட அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரினுடைய அந்த கடைசி நிலையை எப்படி நாம் அனுபவிக்க முடியும் என்று தெரிய முடியாமல் இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் மன்னிப்பாயாக கேட்டார்கள், என் மீது ரஹமத் செய்வாயாக என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், என்னை ரஃபீக்குல் ஆலா உயர்ந்த நட்பின் தோழமையில் உன்னிடத்தில் என்னை நீ சேர்த்து வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பெருமக்களே, பெருமானார் கேட்டுக்கொண்டிருந்த தருணம் அது. அடுத்த நாள் பிறை 11 அந்த நிலையிலே செய்தின் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரை திரித்து பார்க்கிறார்கள். இப்படி திரையை பார்க்கிறார்கள், திறந்து மக்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். மக்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் 3 நாள் அடைப்பட்டு இருந்த அந்த திரை இப்பொழுது திறக்கிறது என்று மக்களுக்கு சந்தோஷம். ரசூலுல்லாஹ் வந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்து வைக்க சொன்னாங்க திரையை. அபூபக்கர் வாசலை மட்டும் திறந்து வைங்க, மற்ற எல்லா வாசலையும் மூடுங்க. எல்லாம் மூடப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ் வாசல் திறந்திருந்துச்சு. நான் மக்கள் தொழுது கொண்டிருப்பதை நான் பார்க்க வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் தோழர்கள் தொழுவதை, பெண்கள் சிறுவர்கள் அவர்களுடைய தொழுகை முறையை நான் பார்க்கணும், எனக்கு அது கண் குளிர்ச்சி என்றார்கள். எல்லாரும் நினைச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ் வந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் சைதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தைரியமாக சுலுகை என்ற இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. அடுத்த நாள் திங்கட்கிழமை சரியாக 1 ஈட்டி 2 ஈட்டி அளவுக்கு வெளிச்சம் என்ற ஹதீஸ் வருகிறது. நம்மளுடைய காலத்துக்கு துஹாவுடைய நேரம், துஹாவுடைய நேரம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா அல்லாஹும்ம ரஃபீக்குல் ஆலா, அல்லாஹ் என்னை ரஃபீக்குல் ஆலா அவனுடைய உயர்ந்த தோழமையில் என்னை சேர்க்க வேண்டும். ஆயிஷா அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வாலஹிக்னி பிஸாலிஹீன் என்று துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நிற்கிறார்கள். சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய முட்டுக்காலுக்கும் தங்களுடைய நெஞ்சுக்கும் நடுவிலே வைத்து பெருமானாரை பார்க்கும் பொழுது அந்த ரசூல் அப்படியே கண் மூடுகிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் முடிந்து விட்டது. அந்த தருணத்தில் உஸாமா சொல்லுகிறார்கள், ஆயிஷாமா நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம், ரசூலுடைய இந்த நிலையை நான் எதை எப்படி நான் சொல்லுவேன் வெளியே போய். ஆயிஷாமா அழுகிறார்கள். ஆனால் இந்த உம்மத்திற்கு கிடைத்த பிரேவ்கள் என்று சொல்லலாம், ஆக தைரியமான ஒரு பெண்மணி என்றால் ஆயிஷா. தன் கணவரினுடைய இறப்பை, ஒரு ரசூலினுடைய இறப்பை, ஒரு நபியின் இறப்பை, நமது உயிரினும் மேலானர் முஹம்மதினுடைய மரபை அந்த ஆயிஷா அம்மா மனதிலே வைத்துக் கொண்டு நடப்பதை பார்ப்போம். இந்த ஆடை அப்படியே இருக்கட்டும், நீ போய் இன்னொரு ஆடை எடுத்துட்டு வா என்று சொல்கிறார்கள். சைதுனா அபூபக்கர் சித்திக்கு இல்லை இல்லை, எல்லாம் தைரியமா அங்க சுலுகன்ற இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சுலுகை இடத்துல போய் செய்தி போகுது உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, யா அபூபக்கர்
அவர்களால் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஓடி வருகிறார்கள், இருக்காது. நன்றாக இருந்தார்களே, நல்ல மறியாக இருந்தார்களே, அப்படி வாய்ப்பு இருக்காதே. இல்லை, அவர்கள் எழவே இல்லை. உள்ளே வருகிறார்கள், உள்ளே வருகிறார்கள். மலக்குள் மௌத்து நின்று செய்து விட்ட அந்த தருணம் அது. உலகத்திலேயே மலக்குள் மௌத்து யாரிடமும் அனுமதி கேட்டு ரூஹ் வாங்குவதில்லை. இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமது நாயகம் ரசூலிடம் மட்டும்தான் அனுமதி கேட்டு வாங்கினார்கள். மூன்று விஷயம் நடந்தது. பாத்திமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காத்தார்கள். ஆயிஷா மூன்று நேரம், மூன்று விஷயம். முதலில் மலக்குள் மௌத்து சலாம் சொன்னார்கள். சலாம் சொன்னார்கள் மலக்குள் மௌத்து, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். சலாம் சொல்லி உள்ளே வந்தார்கள். இரண்டாவது, மலக்குள் மௌத்து அனுமதி கேட்டார்கள். உடனே பெருமானார் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அந்த நேரத்தில் ரசூல் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நரகத்திலே என் உம்மத்தை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டது. நரகத்தில் என் உம்மத்தை நீங்கள் பார்த்தீர்களா? ஒன்றும் புரியாத மலக்குள் மௌத்து அல்லாஹ்விடம் விடை கேட்டு வந்து நிற்கிறேன், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், குல், நீங்கள் ஏதாவது சுபச்செய்தி சொல்லுங்கள். மலக்குள் மௌத்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் உம்மத்து எல்லோரும் சொர்க்கத்தில் தான் இருப்பார்கள் நாயகமே என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஆமீன் ஆக்கி தருவானா? மலக்குள் மௌத்து சொன்னார்கள். அதற்கு பின்னால் தான் என் ரூஹை இப்பொழுது எடுக்கலாம் என்று அனுமதி தந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமைதி கடந்த அந்த தூங்கியதை போன்றே இருந்த அந்த மையத்து, அந்த மையத்து தூங்கி கொண்டு இருந்தது. அந்த புனிதமான அந்த ஜடலம் தூண்டி கொண்டு இருந்த பொழுது சைதன் அபுபக்கர் உள்ளே வருகிறார்கள். தலையை பார்க்கிறார்கள், நேராக முத்தம் இடுகிறார்கள். முத்தம் நெற்றியில் முத்து எடுந்த பொழுது சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மறைந்தாலும் நறுமணமாக இருக்கிறீர்கள், வாழும் பொழுதும் இதே நறுமணத்தோடு இருந்தீர்கள். வாழும் பொழுதும் என்ன நறுமணமோ அந்த நறுமணம் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார்கள். சைதனா அலி அலி அல்லாஹு அன்பு அவர்களே கூப்பிட்டார்கள். அலி அலி அல்லாஹு வந்தார்கள். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், என்னுடைய கடைசி நேரத்தின் குறிப்பாற்றுவதை அலிக்கு மட்டும்தான் பொருந்தும், யாரும் என் அவத்தை பார்க்கிட முடியாது என்று சொன்னார்கள். அலியை அழைத்தார்கள். அலி அலி அல்லாஹு வந்தார்கள். ஏன் அலியை அழைத்தார்கள்? ஏன் அலிக்கு மட்டும் அந்த அனுமதி தெரியுமா? அலி அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பார்வைக்கு ஒரு புனிதம் இருக்கிறது பெருமக்களே. செய்தனா அலி அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய அபத்தை தொடையை கூட அவங்கள் வாழ்நாளில் பார்த்ததே இல்லையாமா. அந்த கண் நூறான அலி, அலியுடைய கண் நூறான ஒழுக்கமான நாகரிகமானதை மட்டுமே தான் அந்த கண் பார்த்தது என்பதனால் அல்லாஹ் ரசூலுக்கு குறிப்பாட்டுகிற பாக்கியத்தை செய்தனா அலி அலி அல்லாஹு அவர்களுக்கு மட்டுமே கொடுத்தான் பெருமக்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன குழி ஓக்க வேண்டும் என்று, அந்த நோண்டும் பொழுது அந்த குழியை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றிய டிஸ்கஸ் நடக்கிறது. சைதன் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் அன்பு, அலி அலி அல்லாஹ் அன்பு எல்லோரும் நின்று நடக்கும் பொழுது அனுப்பி விடுகிறார்கள். மக்காவுடைய மாடல்ல நோன்றதுங்கிறது பார்த்தா அபு உபைதா, அபு உபைதத்து புனல் ஜர்ராஹ். மதினாவுடைய மாடல்ல நோன்றதுன்னு பார்த்தா அபு தல்ஹா. மதினாவுடைய மாடல் என்பது லஹுது குழி, மக்காவுடைய மாடல் ஷக்கு குழி. இப்ப நாம நம்ம ஊர்ல எல்லாம் தோன்ற மாதிரி நேரா, இது மக்கா மாடல். மதினா லஹுது குழி என்றால் தொட்டில் நோண்டுவார்கள், அப்படியே வந்து உள்ளே தொட்டில் வைப்பார்கள், உள்ளே வைப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளே எடுத்து வைக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறக்குவதற்காக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தயாராக இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார்கள், நான் இறங்குவதை விட வாலிபர்களை உள்ளே இறக்குங்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்பொழுதும் வழமையாகவே அங்கு குழியிலே இறங்கக்கூடியவர் ஷஹீதை அடக்கிய சர்ஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி உள்ளே முதலில் இறங்கினார்கள். அடுத்து ரசூலை பிடித்து வருவதற்கு குசம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவர், அவர் இறங்கினார். அடுத்து ஃபதலு ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு மகனார் உள்ளே இறங்கினார். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சிறப்பு, ரசூலை உள்ளே இறக்கியதற்கு பின்னால் மூன்றும் இளைஞர்கள் ஒவ்வொரு ஆளும் முடித்து விட்டு மேலே ஏறுகிறார்கள். ஃபதலால் மேலே ஏற முடியவில்லை. ஆக கொஞ்சம் உயர்வு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி, சின்ன பிள்ளை, இறங்கிவிட்டார்கள் ஆர்வத்தில் குலவிலே, ஆனால் மேலே ஏறவில்லை. இந்த ஓரத்தில் ஏறுகிறார்கள், இந்த ஓரத்தில் ஏறுகிறார்கள். மீண்டும் ரசூலினுடைய தோல்புஜத்தை இப்படி கடந்து விட்டு, பெருமானாரையுடைய தோல்புஜத்தை இப்படி தீண்டி விட்டு குழியின் மீது ஏறிவிட்டார்கள். கடைசி காலம் வரைக்கும் சொல்வார்களாம்,
உலகத்திலேயே ரசூலை இந்த உலகத்தில் கடைசியில் பார்த்தவனும் தொட்டவனும் நான் தான் என்று சொன்னார்களாம் பொழுது. கடைசி வரைக்கும் ரசூலோடு இருந்து பிரிந்த ஒரு மனிதத்தை அல்லாஹ் இந்த பதுலுக்கு கொடுத்தான் என்று சொல்வார்களாம். பெருமக்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னால் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. அதிலே குறிப்பாக சிலர் நான் வாழக்கூடாது என்ற விஷயத்தில் வந்தார்கள். ரசூலின் மையத்தை பார்த்த அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு செய்த துஆ, அல்லாஹு அக்பர், அல்லாஹும்ம ஹுதி பஸரி ஹத்தா லா அரா அஹதன் பஅத ரசூலுல்லாஹ், இந்த முகத்திற்கு பின்னால் இனிமேல் என் கண்கள் எந்த முகத்தையும் பார்க்க கூடாது யா அல்லாஹ் என்று சொல்லி திரும்பினார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸைதுடைய கண்கள் பார்வையற்று போனது என்ற ஹதீஸிலே வருகிறது. பெருமக்களே, எத்தனை எத்தனை சஹாபாக்கள் இந்த பிரிவை தாங்க முடியாமல் இருந்தார்கள். சைதுனா அபுபக்கர் வந்து நின்று சொன்னார்கள், மன் கான யஅபுது முஹம்மதன், முஹம்மதை யாராவது வணங்குகிறீர்கள் என்றால், ஃபஇன்னஹு கத் மாத், நல்லா தெரிஞ்சுக்கீங்க, அவர் இறைவன் அல்ல, அவர் மௌத்தாகி விட்டார். வமன் கான யஅபுதுல்லாஹி ஃபிஸ் ஸமாஇ, யார் வானத்தில் இருப்பவனை வணங்குகிறீர்களோ, ஃபஇன்னஹு ஹய்யுன் லா யமூத், அந்த ரப்புதான் உயிர் நித்தவனாக, அவன் எப்பொழுதும் உயிர் பிரியாதவனாக, எப்பொழுதும் நித்திய ஜீவனாக இருப்பான், லா யமூத், அவனுக்கு மரணம் இல்லை என்று சொன்ன பிறகுதான் உமரே ரசூலின் மௌத்தை ஏற்றுக்கொண்டான். பெருமக்களே, இந்த மௌத்திலே, இந்த தருணத்திலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாடம் மிஸ்வாக். மிஸ்வாக் என்ற முக்கியமான அந்த ஒரு ஒரு பொருளை நம் வீட்டிலே கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள். பெருமக்கள், ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்திலே செய்த ஒரு அற்புதமான தருணம், என் உம்மத்திற்கு சிரமம் ஆகாமல் இந்த மிஸ்வாக்கை நான் என் சுன்னத்தின் வாக்கதாவாக ஒரு பரலாக ஆக்கியிருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையிலே எப்பொழுதுமே மொபைல் இருக்கிறது, கையிலே எப்பொழுதும் ஒரு சாவி இருக்கிறது, கையிலே எப்பொழுதும் ஒரு கண்ணாடி இருக்கிறது, கையிலே எப்பொழுதும் ஒரு பேனா இருக்கிறது, எத்தனையோ ஆக தேவையில்லாத பொருட்கள், அனாச்சாரங்களை மட்டுமே இழுத்து செல்லும் பொருட்கள் நம்மோடு சேர்ந்து தவிழ்கிறது. தேவையான பயனுள்ள பொருள் மிஸ்வாக் இது இல்லை. காமத்து சொல்லி தொழ வைப்பதற்கு இடையில ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செஞ்சுட்டு அல்லாஹுக்கு தக்பீர் செய்வாங்க. சமீபத்துல கூட நீங்க பார்த்திருக்கலாம், மக்காவில் அப்துல் ரஹ்மான் சுதேசு இமாம அந்த ஈது ஒரு நாளை மிஸ்வாக்கு செய்து தொழ வைத்த செய்தி. இது ஒரு நாள் அல்ல, ரசூலினுடைய வழமை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிடித்தமான ஒன்று. எனவேதான் ரசூல் எப்பொழுது மறைந்து விட்டார்களோ நமக்கு ஷஃபாஅத்து துவங்கி விட்டது. எனவே ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுதும் நமக்கு ஹைர் தான், ரசூலுல்லாஹ் மறைந்த பிறகும் நமக்கு ஹைர் தான். அதனாலதான் பெருமானார் சொன்னார்கள், ஹயாத்தி ஹைருன் வ மமாத்தி ஹைருன், என்னுடைய ஹயாத்தும் ஹைர், என்னுடைய மௌத்தும் ஹைர். பெருமக்களே, அதிகம் சலவாத்து ஓதுங்கள். ரசூலினுடைய கடைசி தருணங்களில் நடைபெற்ற சம்பவங்கள் தான் நம் வாழ்நாளில் தொடர்ந்து செய்ய வேண்டிய முக்கியமான பாடம். உலகத்தில் ஒருவருடைய மரணத்தில் தான் நமக்கு பெரும் முன்மாதிரி வேண்டும் என்று நீங்கள் தேடினால் அது ரசூலினுடைய மரணத்தை விட வேற எந்த மரணத்திலும் நம் எந்த பாடத்தையும் தேடிவிட முடியாது. அல்லாஹ் அந்த பூமானோடு நாளை மறுமையில் நம்மையும் எழுப்ப செய்வானாக. நம் பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய ஹவுத் என்ற கௌசர் என்ற நீர் தடாகத்தில் இருந்து நீரருந்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. நம்மளுடைய சந்ததிகளை அல்லாஹ் முஸ்லீமாகவே பிறக்க செய்வானாக, முஸ்லீமாகவே வாழச் செய்வானாக, முஸ்லீமாகவே மரணிக்க செய்வானாக, முஸ்லீமாகவே எழுப்ப செய்வானாக. அந்த முஸ்லீம் ரசூலின் உம்மத்தில் நெருக்கமாக கேள்விகளுக்கு இல்லாமல் ரசூலின் சுஹபத்தோடு ஷஃபாஅத்திற்குரிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. بحق رسول الله صلى الله عليه وسلم وآخر دعوانا ان الحمد لله رب العالمين.